பார்க்க போகிற ஜாப் இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா, வீட்டில் இருந்துட்டே ஜஸ்ட் ஆன்சர் கிளிக் பண்ணால் போதுங்க உங்களால் சம்பாதிக்க முடியும். எஸ் ஆமாங்க, இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குவஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் கிளிக் பண்ணால் போதுங்க. நீங்கள் கிளிக் பண்ணுறோம், ஒவ்வொரு ஆன்சருக்கும் இன்ஸ்டண்ட்டாக சேலரியும் சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். இதில் வேலை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு 4 மினிட்ஸ் போதுங்க. ஜஸ்ட் 4 நிமிடம் வேலை செய்தாலே அதிக பணம் தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணி வாரம் 7000 ரூபாயில் இருந்து 17000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு சேலரியும் இருக்குங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஜெனியூனான ஒரு புது ஜாப் தாங்க. இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இவ்வளோ தகுதிகள் இருக்கணும் இப்படி எதுவுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்பில் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்தாலே போதுங்க. உங்ககிட்ட மொபைலோ லேப்டாப்போ பிசியோ எது இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இது என்ன ஜாப், இந்த ஜாப்பில் நம்ம எப்படி உடனே ஜாயின் பண்ணலாம், அண்ட் இந்த ஜாபோட கம்ப்ளீட் ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் எதை பற்றி அப்படின்னா, வீட்டில் இருந்துகிட்டே செய்யக்கூடிய ரொம்பவே சுபமான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களோட கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் மூலயமா தான் நம்ம இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி உடனே நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாப்க்கான ஜாப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ்க்கு வந்ததுமே இந்த பேஜும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆல் குக்கீஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இங்கே எடுத்ததும் பாருங்கள், வி ஆஸ்க் குவஸ்டின்ஸ் சர்வே பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் ஹெல்ப் ஷேப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யர்ன் மணி இன் த ப்ராசஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்ககிட்ட ஈஸியான சிம்பிள் குவஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது வழியாக உங்களால் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை நீங்கள் ஆன்லைனாக பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆன்சருக்கும் மணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், வி ஆஸ்க் குவஸ்டின், அதாவது நாங்கள் குவஸ்டின்ஸ் கேட்போம். அண்ட் அதுக்கு கீழே பாருங்கள், வி கிவ் ஆன்சர்ஸ், அதாவது இதில் அவங்க ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சரில் அந்த குவஸ்டினுக்கு ஏற்ற சரியான விடை எது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சரியான விடையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியன் தான் கொடுக்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான குவஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கம்பெனியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா 1800 பீப்பிள்ஸ்க்கு மேலேயே டெய்லியும் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்ல எப்படி உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் பாருங்க ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட லாஸ்ட் நேம். தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாப்க்காகவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மினிமம் 8 கேரக்டர்ஸ் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. தென்
உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. தென் அக்செப்ட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரெண்டு பாக்ஸையுமே டிக் பண்ணிக்கோங்க. தென் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இதில் நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷன் கோடும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டிவேஷன் கோடை இங்கே வந்து டைப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஜிமெயிலில் ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கன்ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்லது அவங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்து அப்படியே காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும், வெல்கம் டு மார்க்கெட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வி ஆர் ஹாப்பி டு வெல்கம் யூ அஸ் ஏ நியூ மெம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் இதில் எக்ஸ்ப்ளோர் மார்க்கெட் ஏஜென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இது தாங்க உங்களோட ஹோம் பேஜ். உங்களோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் கொடுக்க போகிற ஒப்பீனியன், அதாவது உங்களோட ஆன்சருக்கு இவங்க பேமெண்ட்டும் சென்ட் பண்ணுறாங்க. இங்கே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டு பி செலக்டட் ஃபார் மோர் சர்வீஸ். இதில் உங்களுக்கு மோர் ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணாதான், நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் உங்களோட ப்ரொஃபைலை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இதில் ஒரு ரெட் கலரில் கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் டு பி செலக்டட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி வந்து ஆல்ரெடி இருக்குது. தென் ப்ரோவின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இப்போது நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட சிட்டி, தென் உங்களோட சிட்டி சைஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்களோட ஏரியாவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி, உங்களோட சிட்டியை டைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட போஸ்டல் கோட், போஸ்டல் கோட் அப்படின்னா இப்போது சென்னை 601, சென்னை 602 இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த போஸ்டல் கோட் தான் இங்கே வந்து என்டர் பண்ணணும். தென் உங்களோட ஸ்ட்ரீட் அண்ட் ஹவுஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தென் சைஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்னா இப்போது ஒருத்தர் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இரண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மூன்றிலும் அதிகமான நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்பர் ஆஃப் சில்ட்ரன், தென் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சில்ட்ரன்ஸ் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிங்கிளா, மேரீடா, டிவோர்ஸ்டா, விடோடா, ஸோ இதில் உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லேட்டஸ்ட் ஃபினிஷ்ட் எஜுகேஷன், நீங்கள் லேட்டஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. லோவர் செகண்டரி எஜுகேஷனா, அப்பர் செகண்டரி எஜுகேஷனா, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கரா, இல்லை மிலிட்ரி ஆர் சிவில் சர்வீஸில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டூடெண்டா, இல்லை ரிட்டையர்ட் பர்சனா, இல்லை வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா. ஸோ உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியா, ஆர்கிடெக்சரா, கன்ஸ்ட்ரக்ஷனா, பேங்கா, இன்சூரன்ஸா, clothing textilesஆ, education relatedஆ, chemicalஆ, service industryஆ, ITஆ, engineeringஆ, handicraft பண்ணுறீங்களா, hotel, art, agriculture, media, medicine. ஸோ இது போல் உங்களோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் மந்த்லி நெட் ஹவுஸ்ஹோல்ட் இன்கம், உங்களோட வீடு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க, மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் ப்ரொவைடர், அதாவது நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வோடஃபோனா, ஏர்டெலா, ஜியோவா, பிஎஸ்என்எல்லா, ரிலையன்ஸா, ஏர்செலா, டாடா டோகோமோவா, ஸோ உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டூ யூ ஹாவ் ஏ கார், உங்களுக்கு சொந்தமாக கார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நம்ம நம்மளோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணதுமே சிம்பிளான சர்வீஸ் வந்து வந்திருக்கு. இதில் நீங்கள் எந்த டாபிக்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்ங்க. இதில் வரக்கூடிய சிம்பிளான க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் எந்த மாதிரி சர்வீஸ் வந்து வரும். இதில் இருக்கக்கூடிய எந்த சர்வே வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜெனரல் டாபிக், பிட்லேப்ஸ், நௌக்ரி டாட் காம், யூபர், ஸோ இதில் நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ஜாபை தான் கிளிக் பண்ணுறேன். தென் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேஜும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு வரக்கூடிய சர்வீஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுங்க. இதில் நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் சைடில் ஒரு க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், வாட் சிட்டி டு யூ லிவ் இன், நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் சென்னை அப்படின்னா சென்னை அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சர்வீஸை எடுத்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆர் யூ மேல் ஆர் ஃபீமேல், உங்களோட ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வாட் இஸ் யுவர் கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஸோ உங்களோட ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி தாங்க உங்களுக்கு 4 மினிட் சர்வே, 5 மினிட் சர்வே, 6 மினிட் சர்வே, 20 மினிட் சர்வேஸ், ஸோ இது போல் பலவிதமான சர்வேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த மாடல் சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அயாமே மேல் ஆர் ஃபீமேல், நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட போன் டேட், அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், தென் உங்களோட போஸ்டல் கோட், தென் இதில் ஒரு ப்ளூ கலர் ஆரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்வீஸ் தான் இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பேஜில் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்க. தென் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியுங்க. இப்போ என்கிட்ட பாருங்கள் 50 போனஸ் வந்து இருக்குங்க. தென் இதில் எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜில் சைடில் 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்சேஞ்ச் ஏரியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் நீங்கள் என்னென்ன மெத்தேட் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில் ஆப்ஷன் இருக்குது, பேபால் ஆப்ஷன் இருக்குது, தென் க்ரோமை ட்ரே, ஸோ இது போல் பல பேமெண்ட் மெத்தேடும் கொடுத்துருக்காங்க. நான் இதில் உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுற மெத்தேட் பார்த்தீங்க அப்படின்னா பேபால் தாங்க. ஏன்னா பேபால் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரி ஒரு ட்ரஸ்டடான வேலெட் தான். இதில் இருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்கே வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கவும் முடியும். ஸோ இப்போ இதில் பேபால் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் மினிமம் 1000 போனஸ் பாயிண்ட்ஸ் அல்லது 2500 பாயிண்ட்ஸ் அல்லது 5000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியுங்க.
அண்ட் இதில் நீங்கள் வித்ட்ரா கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸில் தான் உங்களோட பேமெண்ட் வந்து இவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேபால் யூசர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பேபால் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அதில் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் இதில் நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் உங்களுக்கு மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ணிக்கவும் முடியும். இதில் நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் படி 924 ருபீஸ் வந்து வருது. இதே 2500 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் படி 2312 ருபீஸ் வந்து வருது. இதே 5000 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இந்தியன் ருபீஸ் படி 4624 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோ தாங்க, வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கான அமௌண்ட் இவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளவு தாங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.